ஈரோட்டில் சாய ஆலைகளில் இருந்து சட்டவிரோதமாக வெளியேற்றப்படும் ரசாயன கழிவுகளால் காவிரி நீர் மாசடைந்துள்ளதாக பொதுமக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர் ஈரோடு மாநகர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் முன்னூற்றுக்கும் மேற்பட்ட சாய ஆலைகள் உள்ளன இவை கழிவுநீரை சுத்தகரித்து மறுசுழற்சி முறையில் பயன்படுத்த வேண்டும் என்பது விதிமுறை ஆனால் சில ஆலைகள் சட்டவிரோதமாக சாய கழிவுகளை வெளியேற்றும் நிலை தொடர்கிறது ஈரோடு அக்ரஹாரம் அருகே பிச்சைக்காரன் பள்ளம் ஓடை வழியாக நுரை ததுமும் நெடியுடன் சாய ஆலை கழிவுகள் காவிரி ஆற்றில் கலக்கின்றன இதனால் ஆற்று நீர் மாசடைந்து பல மாவட்டங்களில் குடிநீர் ஆதாரங்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் காவேரி ஆற்றில் இந்த சாய கழிவுகள் கலக்கறதுனால பதினஞ்சிலிருந்து பதினேழு மாவட்டங்கள் வரைக்கும் குடிநீர் ஆதாரமாக விளங்குகிற காவேரி ஆறு வந்து மாசுபட்டுக்கிட்டு இருக்குது தொடர்ந்து இந்த கருத்தை நாங்கள் வலியுறுத்திக்கிட்டே இருக்கிறோம் மாவட்ட நிர்வாகமும் தமிழக அரசும் இது சம்மந்தமாக மிக கடுமையான நடவடிக்கை எடுத்து இந்த குடிநீர் ஆதாரங்களை கழக சாயக் கழிவுகளை முற்றிலும் தடுத்து நிறுத்த தாழ்வுடன் கேட்டுக்கொள்கிறோம் பூச்சி டிஸ்சார்ஜ் முறைப்படி கழிவுநீரை சுத்திகரிக்காமல் வெளியேற்றும் சாலை ஆலைகளை அகற்ற உச்சநீதிமன்றம் ஏற்கனவே உத்தரவிட்டுள்ளது எனவே விதிகளை மீறி காவிரி ஆற்றில் கழிவுகளை வெளியேற்றி வரும் ஆலைகள் மீது மாசு கட்டுப்பாடு வாரிய அதிகாரிகள் உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர் குடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள நியூஸ் பில்லைக்கான க்ளிக் பண்ணுங்கள்